ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாள் நான் வந்து வீடியோ போடுறது காரணம் எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் வீடியோ போடலை ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் அழகான டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அதுவும் சிம்பிளாக இருக்கும் இப்போ ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஆனால் நமக்கு வந்து ஒரு ஈஸியாக ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஈ ஒரு டைம் வந்து கம்மியாக செலவு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிற ப்ளவுஸ் வந்து கலர் காம்பினேஷன் வந்து பிங்க் கலர் அண்டு saree வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன் இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கு நெக் டிசைன் வந்து பார்த்துட்டு நெக் அகலம் ஹைட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து யூ ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கேன்வஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கேன்வஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து கேன்வஸ் வந்து எடுத்திருக்கோம் அண்ட் எடுத்துகிட்டு நெக் வந்து அகலம் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து வரைஞ்சிக்கணும் ஷேப் வந்து யூ ஷேப் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து கேன்வஸ் மேலே வந்து கரெக்டான மெத்தடில் வரைஞ்சிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டால் போதும் பாருங்க பார்த்து நிதானமாக ஆஃபாக மடித்து நம்ம வந்து ஷேப் வந்து மடித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸ் நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ கிராண்டாக தெரியும் ஆனால் நமக்கு வந்து தைக்கிறதுக்கே தைக்கிற மாதிரியே இருக்காது ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்த மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி த சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே மடித்து நம்ம உள்ளே வந்து போட போகிறோம் ப்ளவுஸில் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளீனாக வந்து கட் பண்ணிக்கலாம் யூ ஷேப் வந்து க்ளீனாக கட் பண்ணிக்கணும் நம்ம எப்போவுமே கேன்வாஸ் வந்து வைக்கும்போது க ஐரன் பண்ணி வந்து தைச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பழக்கமாக இருக்குது எனக்கு வந்து தைக்கிறதுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்படியே தைக்கலாம் நம்ம வந்து அந்த சைடும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்தோம் இல்லையா அதுவும் அந்த சைடு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஐரன் கூட பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஐரன் வேணாம் அப்படின்னு நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இல்லைன்னா நம்ம வந்து குண்டூசி இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்து நிதானமாக ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்த்து கேன்வஸ்ஸு வளைஞ்சி விளைஞ்சு போகும் இப்போ புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா வளைஞ்சி விளைஞ்சி போகும் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து கேன்வஸ் வரணும் அதுக்கு கீழே வந்து லைனிங் வரணும் அதுக்கு கீழே தான் ப்ளவுஸோட துணி வந்து நமக்கு வரணும் ஓகே இது வந்து மூணுமே நம்ம வந்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது பார்த்து நிதானமாக அட்டாச் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து சுருங்கி போயிடும் இல்லைனா கிராஸாக போய்டும் அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் இப்போ கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து ஒரு ஆர்கட் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும் போது பாருங்கள் திருப்பி போட்டுட்டு உள்ளே வந்து கேன்வாஸ் வந்து போய்டும் மேலே நமக்கு வந்து லைனிங்கும் துணியோட ப்ளவுஸோட துணியும் வன வந்துடும் நமக்கு ஓகே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சுற்றியும் நம்ம வந்து ஓரம் ஓரத்தில் வந்து எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட துணி எக்ஸ்ட்ராவே இருக்கிற துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து டிசைனுக்கு வந்து எந்த துணி அப்படின்னு வந்து பார்க்கலாம் டிசைனுக்கு வந்து ஸாரியோடய துணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் பாருங்கள் ஸேரீயோட துணி நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸாரீ அதுக்கு நான் வந்து ஒரு மூன்று இன்ச் அளவு வந்து எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை மீட்டர் அப்படி இருக்கிற ஹைட்டு வந்து நமக்கு வந்து தேவை சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு காலு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு தைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட போகிறோம் அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ வேணுமோ நமக்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு எனக்கு வந்து தேவை அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு தடவை ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காகனா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு பாருங்கள் மாதிரி நம்ம வந்து கரெக்டான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மடித்து மடித்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம வந்து பாருங்கள் ஒரு ஸ்கேல் டேப் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்ச்சு இப்போ வந்து மூணாவது இன்ச்சு இருக்குது இல்லையா பாருங்க இப்போ வந்து ஃபஸ்ட் இன்ச் போயிடுச்சு ரெண்டாவது நம்ம வந்து மார்க் பண்ணது வந்து நாலாவது இடத்துல வந்து வைக்கணும் நம்ம வந்து நாலாவது இடத்துல வந்து மார்க் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அளவு எடுத்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் பாருங்கள் நாலாவது எடுத்து நம்ம வந்து ஆறாவது இடத்துல வந்து வைக்கணும் சிக்ஸ் கிட்ட மார்க் பண்ணல அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் வந்து வைங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா தைக்கிறனா இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக தாராளமாக தைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு ஒன்று வந்து த்ரீ கிட்டே இருக்கணும் ஃபோர் வந்து சிக்ஸ் கிட்டே இருக்கணும் அப்புறமா எயிட் வந்து நைன் கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கலாம் இல்லனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சாக நீங்கள் வந்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சன்ட்ரில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளவுஸோட துணி வந்து தைச்சி முடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் மறுபடியும் சொல்கிற த சைடில் தான் நம்ம வந்து தைக்கி தைக்கணும் ஓகே இப்போ வந்து ப்ளவுஸில் நம்ம வந்து வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேயே ஒரு லைன் வந்து தைச்சி முடிச்சிடலாம் ரவுண்ட் ஷேப் பார்த்து நிதானமாக தைச்சி முடிங்க இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும் போது கால் கால் இன்ச்சு இல்லை கிட்ட நம்ம வந்து விடணும் ஏன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும் ப்ளவுஸில் அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் அப்படியே ஜாயின் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து திருப்பி போட தேவையில்லை ஃப்ரெண்ட் சைடு வந்து எப்போதும் போல் தைச்சி முடிச்சுட்டு லைனிங் வந்து மடித்து எடுத்துக்கோங்க ஒரு அரை ஒரு இன்ச் அளவு விட்டுட்டு லைனிங் வந்து ஒரு கால் இன்ச் அளவு மடிச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து பைப்பிங் தைக்கிற மாதிரி ப்ளவுஸோட முன்பகுதிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பேக் சைடுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா லைனிங் வந்து உள்ளே தள்ளிட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் வந்துடும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான மெத்தடில் நமக்கு வந்துடுச்சு அதை வச்சு அப்படியே நம்ம வந்து டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா அது அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நமக்கு எப்போவுமே ரைட் கிட்ட தான் நமக்கு வந்து டிசைன் வந்து வரும் அதனால் அதுக்கு மேலே வந்து நம்ம பார்ட்ரு வந்து லேஸ் வந்து வச்சிடலாம் நமக்கு பிடிச்ச லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட எந்த கலர் கோல்டு கலர் இருந்தால் இன்னொன்று பெட்டராக இருக்கும் நம்ம வந்து உங்கள் டி பார்ட்ரு டிசைன் இருக்கும் இல்லையா கோல்டு இருக்கும் அப்புறமா சில்வர் கலர் இருக்கும் இல்லைன்னா கிரே கலர் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டிசை கலர் இருக்கும் அந்த கலர் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கோல்டு கலர் தான் என்கிட்ட இருக்கு அதனால் நான் வந்து கோல்டு கலர் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கொக்கி தைக்கிற இடத்துல நம்ம வந்து இன்னும் தைச்சி முடிக்கலை ஏன்னா நம்ம வந்து இன்னும் லேஸ் எல்லாம் வைக்கணும்ன்றதுனால நான் வைக்கல இப்போ நான் வந்து அந்த டிசைனெல்லாம் வச்சுட்டேன் இல்லையா அதனால் நான் வந்து கொக்கி தைக்கிறது வந்து வி ஷேப் வந்து தைச்சி முடிச்சிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப் வந்து நம்ம பார்த்து நிதானமாக அதை வந்து ஃபினிஷிங் இருக்கும் உள்ளே போயிடும் நமக்கு ஒரு இதாக ஏதோ ஏனோ தானோ அப்படி இருக்காமல் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா விஷேப் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லைனிங் வந்து வச்சிருக்கோம் இல்லையா ஜாயின் பண்ணது அதை வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம் எப்போதும் போல் நம்ம வந்து பைப்பிங் தைக்கிறது லைனிங் வந்து லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறோம் இல்லையா அதெல்லாமே நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம் பார்த்து நிதானமாக வீஷேட் வந்து தைச்சி முடிச்சிடுங்க நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வைக்கிறது போது நமக்கு வந்து எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்காச்சும் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து மடித்து மடித்து தைக்கிறதுனால அந்த மாதிரி தேவைப்படும் இப்போ வந்து நம்ம இந்த சைடு நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா இப்போது சைடில் வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த லைனிங் வந்து முடி மூடி தைச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீழே வந்து நம்ம அப்படியே மடிச்சுட்டு நம்ம வந்து தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறது எப்போதும் போல் ப்ளவுஸை நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்றோமோ அதே மாதிரி தான் மெத்தடில் இருக்குது இப்போ நான் அழகுக்காக இன்னும் பிங்க் கலர் வந்து இன்னொரு லேஸ் வந்து நான் வச்சுருக்கேன் சின்னதாக குட்டியாக இருக்குது அந்த லேஸ் வந்து வாங்கிட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நாமவே நான் கலர் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து டிசைன் வச்சோம்னா இன்னும் நமக்கு வந்து அழகாக இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போது காலு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அரை இன்ச்சு அதுக்கு சென்ட்ரில் தான் நம்ம வந்து பிங்க் கலர் லேஸ் வந்து வச்சுருக்கோம் இதை வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து மேலே வந்து இது வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போது நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போது லெஃப்ட் சைடும் நம்ம இருக்கிறது எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு இது எதுக்காக அப்படின்னா கட்டுறது நாட் கட்டுறதுக்கு டிசைன் தான் நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு ரெண்டு துணி வந்து எடுத்துக்கோங்க பிங்க் கலர் துணி வந்து உள்ளே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை மடித்து இன்னொரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது அதுக்கு மேலே தான் நம்ம வந்து நாட்டு வந்து வைக்க போகிறோம் இந்த நாட்டு வந்து நம்ம அதுக்கு பகுதி கிட்ட வைக்கணும் இது கூட துணியில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அதை வந்து த சன்ட் கிட்டே சன்ட்ரில் வந்து பகுதியிலே வச்சுட்டு அதை மடிச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுடுங்க நமக்கு வந்து அழகான டிசைன் வந்து கிடைச்சிடுச்சு இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு இப்போ நாட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண ரெண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஒரே ஒரே அளவில் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேண்டு எல்லாமே நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸ்லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளால் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து தைச்சி முடிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஊசி வந்து விட்டுக்கோங்க நூல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம குண்டுசி வந்து போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கீழே வந்து நாட்டு வந்து போட்டுடலாம் இவ்வளோ சிம்பிளான பிளவுஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து தீபாவளி சீசனுக்கு உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன் வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து தைச்சி முடிச்சிடலாம் இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது நானூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கியிருக்கேன் உங்கள் ஊர் சைடெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்து நிதானமாக ஃபுல்லாகவும் நம்ம கீழே வந்து நாட் கண்டிப்பாக போடணும் நம்ம வந்து போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா கீழே கண்டிப்பாக நம்ம வந்து நாட்டு போட்டே ஆகணும் நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் பாருங்கள் இதோடய ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் உங்கள் டைம் வந்து எவ்வளோ ஒதுக்குனிங்க நீங்கள் வந்து எவ்வளோ க நேரத்தில் வந்து இதை முடிச்சிங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தைச்சி முடியுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ டாட்டா பபாய்